அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வருமா? ஸோ இப்போது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீமில் ரொம்ப சயின்டிஃபிக்காக போயிட்டு அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரும், அரிசி தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிட்டு அப்படின்னு போய் லைஃப் ஸ்டைலே மாற்றணும் ஒருத்தவங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, அதெல்லாம் எப்படி நம்ம ஆளுங்க அந்த காலத்துலேருந்தே அரிசி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, அப்போது யாருக்கும் வராத பிரச்சனை இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சாப்பிட்ற மக்களும் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைடு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப பயங்கரமான ஒரு கல்ப்ரெட். அதுதான் இந்த சர்க்கரை வியாதிக்கான முக்கியமான காரணம். அது யார் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். கீட்டோ, பேலியோ அந்த மாதிரி போயிட்டு சர்க்கரை வியாதியிலிருந்து வந்தவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, அது உண்மை. அதே மாதிரி அந்த காலத்திலிருந்த நம்ம ஆளுங்க யாருக்கும் சர்க்கரை வியாதியெல்லாம் வந்ததே இல்லை. இப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழங்குடியின மக்களும் சரி, நாகரிகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கவங்க இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க யாரும் இப்பயும் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் சர்க்கரை வியாதி அப்படின்ற பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்போ வேணா மேபி நம்ம இந்த மாடர்ன் மெடிசனில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதோ நம்ம ஊர்லேயே கூட பாருங்கள், சித்த மருத்துவத்துலாம் அந்த காலத்துலேருந்து சர்க்கரை வியாதி பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சொல்லிவிட்டு இப்போ இருக்கிற சர்க்கரை வியாதியெல்லாம் அப்போ இருந்தே இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் மிஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, இப்போது இந்த ஆர்டிஃபிஷியலாக இப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம லைஃபுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத யாரும் அவ்வளோ பெருசாக பார்க்குறதே இல்லை. ஸோ இப்போது அந்த காலத்தில் அவங்க அந்த மேக நோய் அது இதெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, நீழிவு அந்த இதெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ சித்தர்களோட பாடல்கள்லாம் வச்சு அந்த இதெல்லாம் கூட நிறைய பேர் ரொம்ப நம்ம ட்ரெடிஷனான மெடிசன் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் அந்த மாதிரி இவங்கெல்லாம் சொன்னது வந்து எல்லாரும் இந்த வழிமுறையை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கலாம் அவங்க சொல்லவே இல்லை. வழி தவறி போனவங்க நேச்சர்லேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகி வழி தவறி போனவங்களுக்கு அவங்கள சரிப்படுத்துறதுக்காக தான் அவங்க பாட்டெல்லாம் பாடினாங்க. அதில் நிறைய பாட்டு திட்டுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறாக போனவங்கள வழி நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். இப்போது பேலியோ அந்த சைடு அந்த மாதிரி இதில் பார்த்தோம்னா, அவங்க எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, சர்க்கரை வியாதி அந்த மாதிரி ப்ராப்ளம் டயபிட்டிஸ் இருந்தாலும் அது சரியாக ரிவர்ஸ் ஆகும். அது ஏன் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, அரிசி கட் ஆகிறதுனால கிடையாது. அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அவங்க ஜங்க் ஃபுட்டை மொத்தமாக கட் பண்ணுறாங்க. இந்த ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு கார்பு, ப்ராசஸ் ஃபுட்டு இது எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல் சரியாயிரும். இப்போது நம்ம ஊர்லேயுமே நம்ம ட்ரெடிஷ்னல்லேயே நம்ம மரபு மருத்துவம் அந்த மாதிரி இருக்கவங்களுமே அரிசி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் சர்க்கரை வியாதி அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. ஏன்னா அவங்க புரிஞ்சிருக்காங்க இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடாமல், இந்த கண்ட விஷயங்களை சாப்பிடாமல் கரெக்டாக நம்ம மரபு முறையில் சாப்பிட்றவங்க அவங்களும் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. ஸோ இல்லை, மேபி இப்போ சொன்னது உங்களுக்கு இதுவாக இருக்கலாம், அது எப்படி அரிசி தான் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தோணலை. இல்லை, அரிசி எப்படி இன்சுலின் அதான அரிசி தூக்கி விடுது, ஸ்பைக் பண்ணி விடுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆமாம், கரெக்டு. இந்த தானியங்கள் ரிஃபைன்டு கார்ப்ஸ் பயங்கரமாக தூக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு கம்பேரிசன் லெவல் தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் அசைவத்தோட ஒரு கறி இல்லை ஒரு முட்டை அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா அரிசி பயங்கரமாக இன்சுலினை ஸ்பைக் பண்ண தான் செய்யுது, அது உண்மை. ஸோ அதுவே நீங்கள் எதோட கம்பேர் பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்னா, எல்லோரும் அரிசி சாப்பிட்டதுனால இங்கே யாருக்குமே சர்க்கரை வியாதி வரலை. சர்க்கரை வியாதி எல்லாருக்கும் வந்ததுக்கான காரணம் எல்லாம் இந்த ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு கார்ப்ஸு, ப்ராசஸ் ஃபுட்டு இதை சாப்பிட்டதுனால தான் வந்துச்சு. அந்த காலத்துலேயும் எல்லோரும் எண்ணெயில் பொறிச்ச பண்டங்கள்லாம் சாப்பிட்டாங்க. எப்போயாவது தீபாவளிக்கு ஒரு தடவை, ஒரு பொங்கலுக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. ஸோ இப்போது அதுவும் நம்ம இப்போ இந்த ரிஃபைன்டு ஆயில்ஸில் பார்க்க வேண்டிய விஷயம், அதுவும் ஃபேட்டு தான், ஆனால் அது வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபேட். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயே எல்லோரும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தேங்காய்ன்றது ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட், அது நம்ம உடம்புக்கு தேவை, நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அது. நம்ம குளுக்கோஸாக அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டாலுமே அது திரும்ப சேச்சுரேட்டட் ஃபேட்டை தான் கன்வெர்ட் பண்ணும். ஆனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரிஃபைன்ட் ஆயில்லாம் இது அந்த பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ இதெல்லாம் இது இப்போது ரீசன்ட் ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்தா அது வந்து மனுஷங்களோட டிஎன்ஏவை கூட அது மாற்றுற அளவுக்கு ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கு,
கேன்சர் எல்லாத்துக்கும் அது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. மக்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது அது இதுன்னு அந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. அவ்வளோ மோசமான விஷயங்கள் இந்த ரிஃபைண்ட் ஆயில் இருக்குது. அந்த ரிஃபைண்ட் ஆயில் தான் நீங்கள் சாப்பிட்ற பஜ்ஜியாக இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும், நீங்கள் கடையில் வாங்குகிற பிஸ்கட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அதான் இருக்குது. அப்புறம் அந்த ரிஃபைண்டு சுகர் எக்கச்சக்கமான கேலரி இருக்குது. அந்த கேலரின்றதை தவிர அது இன்சுலினை பயங்கரமாக ஸ்பைக் பண்ணிவிடும். சரி, அது இன்சுலினை ஸ்பைக் பண்ணுறதுன்றது, சரி நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டாலுமே ஸ்பைக் பண்ணும் தான். இப்போ அந்த இன்சுலினை மட்டுமே பிடிச்சிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரு தனியாக ஒரு ரிஃபைண்டு சுகர்லேருந்து அது ஸ்பைக் பண்ணுற இன்சுலின் வேறு, இந்த ஃப்ரூட்ஸு இதுங்களோட இன்சுலின் லெவல் வேறு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோன்னா அது ஒரு ஹோல் ஃபுட்டு. உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸில் மற்ற விட்டமின்ஸு, மினரல்ஸு, இந்த மாதிரி நியூட்ரிஷன்லாம் இருக்கும். அந்த சுகரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது கரெக்டான அளவில் அது வழிவகுக்கும். சுகர்ஸ் வெறுமனே பழங்கள் மட்டுமே சாப்பிட்டாலும் சுகர் வராது, குண்டெல்லாம் ஆக மாட்டாங்க. நானே ஒரு 5 மாதம் சாப்பிட்ருக்கேன், பாருங்கள், வேணால் லிங்க் ஒரு கீழே கொடுக்குறேன். அதுவே இந்த ரிஃபைன்டு சுகர்லாம் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்டு சுகர்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த சுகரை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதே கரும்புலேருந்து எடுத்தாலும் அதே எக்கச்சக்கமான கெமிக்கல் ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கலர் வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் எந்த நியூட்ரிஷனும் கிடையாது. அதை நம்ம எடுக்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உடம்புக்கு எனர்ஜி வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த விட்டமின், நியூட்ரிஷன், அந்த மினரல் எல்லாத்தையும் உடம்புக்குள்ளே இருக்கிறத உடம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்வீட்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ரொம்ப டவுன் ஆகும். அப்புறம் திரும்ப ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா தான் ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த ஆர்டிஃபிஷியலான ஸ்வீட் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஸோ இப்போது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த காலத்துலேயும் ரிஃபைண்டான சுகர் மாதிரி சாப்பிட்டாங்க. அந்த நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி வச்சாலும் அது ஒரு ரிஃபைன் சுகர் தான். ஆனால் அவங்க எப்போயாவது சாப்பிட்டாங்க, எப்போயாவது எண்ணெயில் பொறிச்ச விஷயங்கள் சாப்பிட்டாங்க. செக்கு எண்ணெயில் பொறிச்சாலுமே அதை டெய்லியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது எப்போயாவது தீபாவளிக்கு பொங்கலுக்கு சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம எப்பயுமே டெய்லியும் சாப்பிட்டுட்ருக்கோம். டீ காஃபி குடிக்கிறோம், அதில் சர்க்கரை போட்டிருக்கோம், அதுலேயும் எக்கச்சக்கமான கெட்ட விஷயங்கள் இருக்குது. பொறிச்ச விஷயங்கள்னால் பொரியல் கூட நம்ம ஒழுங்காக சாப்பிட்றதில்லை, எல்லாத்தையும் காய்கறியவே எண்ணெயில் பொறிச்சு தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப், ப்ராசஸ் ஃபுட், இது எந்தளவு இன்சுலினை ஸ்பைக் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இது ஸ்பைக் பண்ணுற அளவோட கம்பேர் பண்ணால் இந்த ரைஸோட அளவெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ரைஸை கட் பண்ணால் செமையாக ரிசல்ட் வருது. ஆமாம், கண்டிப்பாக நானே ரைஸை கட் பண்ணுங்கன்னு கூட நிறைய வீடியோவில் சொல்கிறேன், ஆனால் இப்பயும் கண்டிப்பாக சொல்லுவேன். அது என்னென்னா ஒரு சீக்கிரமான ரிசல்ட் கொடுக்குறக்கான ஒரு ப்ரோட்டோக்கால். இப்போது ரைஸோட நீங்கள் அசைவம், காய்கறி, பழங்கள் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். எப்போன்னா இந்த ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன் கார், ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அசைவம், காய்கறி, பழங்கள் கூட நீங்கள் தானியங்களும் எடுத்துக்கலாம். அரிசி, பருப்பு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லாம். தாளிக்கை மட்டும் கொஞ்சமாக செக்கெண்ணை பயன்படுத்தணும். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், செம்மையாகவே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகும் அவ்வளோதான். ஆனால் அதுவே நீங்கள் இந்த தானியங்களை கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அசைவம், காய்கறி, பழங்கள் இதுதான் இருக்கும். ஸோ இது கீட்டோ, பேலியோ அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா இந்த அரிசியை கட் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது, ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணுறோம். அதுதான், அது மட்டும் இல்லாமல் அரிசின்றது நம்ம 3 வேளையும் அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எக்கச்சக்கமான வருஷங்களாக. ஸோ அது உடம்புக்கு தேவைக்கு அதிகமான அளவில் அதோட எனர்ஜி நமக்கு இருக்குது. அதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற அளவுக்கு நம்ம அதை மட்டுமே சாப்பிட்றோம். ஆனால் இதுவே நீங்கள் கெம்ப்னர்லாம் இருப்பார், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரைஸை மட்டுமே கொடுத்து சுகரு கியூர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் 1940களே நடந்துருச்சு, இதெல்லாம் ஃபாரினில் நடந்துச்சு. ஏன்னா அவர் ஏன் ரைஸ், 90% ரைஸ் மட்டும்தான் கொடுத்தாரு, ஒரு 5% ஃபேட்டு, ஏதோ சுகரு, ஆயில் அந்த மாதிரி தான் கொடுத்தாரு. ரிஃபைன் சுகர் அந்த அளவுக்குலாம் கொடுத்து சரி பண்ணியிருக்காரு. அந்த ஊருக்காரங்களுக்கு அரிசின்றது அவ்வளோ அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ஆனால் நம்ம இதை மட்டுமே தான் அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதை தவிர்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அவ்வளோதான். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தவிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மெட்டபாலிசம் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்குறோம். அசைவம், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது நியூட்ரிஷன் நல்லா சூப்பராக கிடைக்குது. ஸோ வேறு லெவலில் உடம்பு நல்லாவே ரெடி ஆகும். அது ரெடி ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தாராளமாக நீங்கள் தானியங்கள் எடுத்துக்கலாம், தேவையான அளவு. அதுதான் விஷயம். ஸோ இப்போ இந்த லெவலுக்கு போனாலும் மறுபடியும் இந்த ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப்ஸு, ரிஃபைன்ட் ஆயிலு,
ப்ராசஸ் ஃபுட்டு அதெல்லாம் எடுத்தால் திரும்ப உடம்புல பிரச்சனை வரதான் செய்யும். அது என்னென்னா உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு ஒரு 20-30-40 வயசுல தான் உடம்புல பிரச்சனை வந்ததோ, அதே மாதிரி நீங்கள் உடம்ப க்ளீன் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு நல்ல டயட்டுக்குள்ளே போய், கீட்டோவோ பேலியோவோ கார்னிவோரோ மியூக்கஸ்லெஸ்ஸோ இதை ஒன்றில் போயிட்டு உடம்ப ரெடி பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மறுபடியும் அந்த பழைய ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தோம்னா திரும்ப பிரச்சனை வரதான் செய்யும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் இருக்கவங்க, முன்னாடி நம்ம அந்த காலத்தில் இருந்தவங்களுமே பார்த்தா எல்லாருமே சாப்பிட தான் செஞ்சாங்க. அதாவது அரிசி நல்லா சாப்பிட தான் செஞ்சாங்க. அது அந்த அரிசியில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர்லாமும் இருந்துச்சு, எக்கச்சக்கமாக அவங்க அரிசி தான் சாப்பிட்டாங்க. என்ன அது அப்போ இருந்தது எல்லாமே நல்ல பொருட்கள் தான், இந்த கெட்ட ரிஃபைன்ட் ஆயில் ரிஃபைன் சுகர்லாம் இல்லை. ஸோ அவங்க தன்னோட லைஃப்பில் இருந்தாங்க. அப்போது முக்கால் வாசி பேர் நம்ம எல்லாருமே பாவர்ட்டியில் தான் இருந்தோம், எல்லாருமே வறுமையில் தான் இருந்தோம். தமிழகத்தில் சோழர்களோட ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்ச அப்புறமா நம்ம அடிமை முறை தான். ஸோ நம்ம கையில் காசு இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. சங்க காலத்துலலாம் பார்த்தா எல்லாருமே நல்லா அசைவம்லாம் நல்லா சாப்பிட்ருக்காங்க, பாடல் குறிப்பெல்லாம் இருக்குது. சித்தர்கள் முதற்கொண்டு அசைவத்தை பற்றியெல்லாம் நல்ல பெருமையாக பாடின பாட்டெல்லாமும் நம்மகிட்ட இருக்குது. இப்போது நம்ம ஒரு 100 வருஷம் இந்த 200 வருஷம் இந்த டைமுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு அடிமை முறையில் இருந்ததாலே யார்ட்டையும் காசு கிடையாது. ஸோ அசைவம் அதனால யாரும் பெருசாக எடுத்துக்கல, இப்போ எடுத்துக்க முடியலை. ஆனாலும் கிடைக்கும்போது எல்லாருமே கறி விருந்து அந்த மாதிரினா ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்து எல்லோரும் நல்லா தான் சாப்பிட்டாங்க. அதுவும் வெறுமனே இந்த அரிசி மட்டும் சாப்பிடலாம், எல்லோரும் கஞ்சி குடித்தாங்க, கூழ் குடித்தாங்க, போர்க் அவங்க நடந்து போனாங்கன்னா தோட்டத்தில் அங்கங்கே காய்கறி பழம்லாம் இருக்கும், அப்பவும் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆடு மேய்க்க போகும்போது அவங்க பாட்டுக்கு ட்ரீட் தான், போகிற பக்கம்லாம் நல்ல நல்ல சாப்பாடாக சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே எதுவுமே ஜிஎம்ஓ கிடையாது, எதுவுமே ஆர்டிஃபிஷியலான காய்கறி பழங்கள் கிடையாது, எல்லாமே ஒரிஜினலான விஷயங்கள். ஸோ சூப்பராக இருந்தது அவங்களோட ஹெல்த். ஆனால் இப்போ நம்ம இப்போ முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு வெறும் அரிசி தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெறும் அரிசி மட்டுமே 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பிரச்சனை. அதுக்கு திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, ரிஃபைண்ட் ஆயில் அதுங்கள யூஸ் பண்ணுறோம், அது உடம்புக்கு கெடுதலான கொழுப்பு. ரிஃபைண்டு சுகர் இந்த சர்க்கரைகள்லாம் கண்டபடி யூஸ் பண்ணுறது, அப்புறம் பஜ்ஜி போண்டான்னு போட்டு தாக்குறது, இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பர்கர் எல்லாமே தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக உடம்புல பிரச்சனை வரதான் செய்யும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20-30-40 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது அந்த மாதிரி வந்தால் அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும், இது வந்து ஒரு ப்ரீகர்சர். அதுக்கப்புறம் ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோமாக வரும், அப்புறம் Type 2 diabetes வரும், அப்புறம் எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு நான் சக்கரை வியாதிக்காரன்னு வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்டுட்டே உட்காந்துட்ருப்போம். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நடுவில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுட்டு அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள், இந்த ரிஃபைண்ட் ஆயில், ரிஃபைன் சுகர், ரிஃபைன் கார்ப், ப்ராசஸ் ஃபுட் இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு கரெக்டான இயற்கையான முறையில் அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களை மட்டும் சாப்பிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். இது பேலியோ கீட்டோ இந்த இதுக்குள்ளே வரும். அதுவே நீங்கள் வெறுமனே காய்கறிகள் பழங்களை மட்டும் சாப்பிட்டா அது மியூக்கஸ்லெஸ் டயட், வெறுமனே அசைவம் அது மட்டும் சாப்பிட்டா அது வந்து கார்னிவோர் டயட். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் உடம்பை கொஞ்சம் நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோன்னா உடம்பு இருக்க கழிவுகள்லாம் வெளியேறின அப்புறமா அது ஒரு மெட்டபாலிக் ரீசெட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயங்கள் சாப்பிட்டாலுமே ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்காது. அந்த அரிசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம், தேவையான அளவு சாப்பிட்ணும் அதுதான். ஸோ இது கூட நம்ம திரும்ப அந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். இப்போ உடம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேலியோலையே இருக்கட்டுமே இல்லை கீட்டோலையே இருக்கட்டும், உடம்பு சரியான அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, பேலியோவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகலாம் இல்லை, எல்லாரும் அரிசி அந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ சாப்பிட்டதுனால உடனே எல்லாம் பிரச்சனை வந்துடுது. ஸோ அளவு தான் முக்கியம், அதுவே அவங்க இந்த டயட்டை விட்டு வெளில வந்துட்டு கண்டபடி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப பிரச்சனை தான் வரும். இப்போ இந்த கீட்டோ பேலியோ கார்னிவோர் மியூக்கஸ்லெஸ் எல்லாமே இதெல்லாமே ஒரு வகையான ஒரு எலிமினேஷன் டயட், நமக்கு எது தேவை எந்த அளவு தேவை அப்படின்றத புரிஞ்சுட்டு ஒரு மருத்துவரோட பரிந்துரையோட நீங்கள் அதை பண்ணுங்கள். ஒரு சித்த மருத்துவரோ அலோபதி மருத்துவரோ யாருக்கு கரெக்டாக இதுவெல்லாம் தெரியுதோ அவங்கள பார்த்து நீங்கள் அவங்களோட கைடன்ஸில் இதுவாக பண்ணுங்கள். அரிசியில் பிரச்சனை இல்லை, நம்ம அரிசி மட்டுமே சாப்பிட்றதான் பிரச்சனை, கூட கண்ட கண்ட ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அதுங்களை நிப்பாட்டினோன்னா சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ புரிஞ்சிட்டு பண்ணுங்கள், வெறுமனே அரிசி நல்லது அப்படின்னு புரிஞ்சிட்டு 3 வேளையும் அரிசி சாப்பிடுவேன்னா அரிசி கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை விட்டுட்டு ஏதேதோ இதுவும் நம்ம லைஃப் லாங்காக சாப்பிட்டுட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு தேவையான அளவில் நேச்சுரலான ப்ராடக்ட்ஸாக ஹோல் ஃபுட்டாக நேச்சர் நமக்கு எந்த மாதிரி உணவுகளை கொடுத்துச்சோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அதையும் மீறி எப்பயாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும், நம்ம விதிமுறைகளை இயற்கையோட விதிமுறைகளை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டோம்.
விதிமுறைகள் நம்ம மீறும் போது ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும், அப்போ ஒரு மருத்துவரை தாராளமாக நம்ம சந்திச்சுக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.